எங்களை நெறிப்படுத்துகின்றவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், எங்களுக்கு புத்திமதி சொல்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். நாங்களும் கேட்கின்ற மனநிலையில் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது, பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கின்ற நெறிப்படுத்தல் ஒன்று எங்களுக்கு இருந்தது. ஒரு வரையறை இருந்தது, ஒரு பெரியவர்களை கண்டால் மதித்தல், எங்களுடைய ஆசிரியர்கள் வீதியால் சென்றால் நாங்கள் ஒரு பணிவு, ஒரு ஆலயத்தினுடைய குரு சென்றால் அவருக்கு ஒரு பணிவு செய்வது, மரியாதை, கட்டறிந்தோரை கண்டாலே நாங்கள் அவர்களை பார்த்து ஒரு வணங்குதல், அவர்களிடம் சொல்வதை கேட்புதல், இவ்வாறான நடைமுறைகள் அங்கு இருந்தது. இங்கு அதுக்கு நேர காலங்கள் பற்றாது, பற்றாக்குறை, அதுகளை கேட்பதும் இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் எங்களுடைய கான்போன்லேயே எல்லா நல்லதுகளெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, ஆனால் கேட்பதில்லை. கேட்டு அதன் உடம் வருபவர்களுடைய குடும்பங்களிலும் பெரியோர்கள் இருந்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அந்த புத்தி கேட்கின்றவா சின்னன்லேருந்தே சொல்லி கொண்டு வருவார். நாங்கள் திடீரென்று வந்து சிலர்களை சொன்னோம்னு சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். மற்றது கல்யாண வீடுகள் பிள்ளைகள் அதான் அந்த புரிந்துணர்வு அவர்கள் பழகி வாழ வேண்டும். இந்த சூழல்கள் அதான் அவர் நானும் வேலை செய்கிறேன், நீயும் வேலை செய்கின்றாய், நானும் உழைக்கின்றேன், நீயும் உழைக்கின்றாய், அந்த சரிசமம் அங்கு பேலன்ஸ் பண்ணப்பட வேணும். அதுக்கு அனுசரிப்பு விட்டு கொடுப்பு இருக்க வேணும். அது இல்லை எங்கடா அப்பா தான், அப்பா அம்மா எல்லாம் பார்த்தவா நான் எங்களை ஒன்றும் செய்யலை, நீ என்ன செய்ய சொல்றேன் ஆண்கள் கேட்பதோ இல்லாட்டி பெண்கள் கேட்பதோ இல்லாட்டி நான் கூட உழைக்கிறேன் நீ அதை செய்யன்னு சொல்கிற அந்த தன்மைகள் வருகின்ற பொழுது இங்கே அவர்கள் மற்ற தனியாக வாழலாம் என்கின்ற அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கேன்டா, இனி வேலை செய்யலாம் இல்லாட்டி அரசாங்கம் காசு கொடுக்கின்றது. அப்போ அவர்களுக்கு தேவை என்பது இல்லை. மற்றது இங்கு உள்ள சட்டங்களும் அதுக்கு நிறையவே ஒத்துழைப்பு, அது அதுக்கண்டே கொஞ்சம் பேர் லோயர்கள் அதுக்குரிய எவ்வாறு குடும்பத்தை பிரிப்பதற்குண்டே போட்டிருப்பார்கள், இது உங்களோட எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்லி. அங்கெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை தான். இந்த சூழல்கள் இருக்கின்றது, அது எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய ட்ரெடிஷன், நாங்கள்லாம் நடைமுறையில் பழக்கத்தில் கொண்டு வர வேணுமே தவிர இது தேவைகளும் ஆசைகளும் இங்கே உள்ள சட்ட சூழல்களும் தான் இருக்காங்க. தெளிவான ஐயா, நன்றி.